ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறேங்க. கைண்ட் ஆஃப் அ மேனிஃபெஸ்டேஷன் தான், கைண்ட் ஆஃப் எல்லாம் கிடையாது, மேனிஃபெஸ்டேஷன் தான். பட் இது கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. யாருக்காவது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாமே ரொம்ப பிடிக்குமா? கிட்டத்தட்ட இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இன்றைக்கி அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த காலத்திலிருந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த உலகமும் மனித பிறப்பும் இல்லை நாம் பார்க்கக்கூடிய இந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது மட்டும்தான் கிடையாது, இதுபோல் பிற உலகங்களும் உண்டு, வேறு பரிமாணங்களும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை வந்து காலங்காலமாக நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத பேரை மாற்றி ஆனால் இன்னும் முதிர்ச்சி அடையாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியது இன்றைக்கி வார்த்தையில் அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதுக்கு பேர் என்ன? குவாண்டம் ஸ்பேஸ், குவாண்டம் ரெல்ம் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றிட்டாங்க. நம்ம அருள் உலகம்னு சொல்லுவோம். பெரிய ஒரு மாற்றமெல்லாம் ஒன்று கிடையாது, எல்லாம் ஒன்று தான். சரி, இப்போ இந்த குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிறது, நாம் இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருந்து அப்படியே இது போலவே டிட்டவாக இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு நம்ம குதிக்க போகிறோம். எப்படி? கற்பனையின் வாழ் குதிக்க போகிறோம். இப்போ இது வெறும் கற்பனையாகவே நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, இல்லை வெறும் க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொல்லலாம், ஒன்றும் பெரிய ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இந்த உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு நான் இப்படியே பகல் கனவு காண்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு பயன் ஏற்படுமானா? ஏற்படாது. அது வெறும் இன்னும் உணர்வு ரீதியாக எதுவுமே கூடலை, வெறும் கனவாக அப்படியே இருக்குது. அந்த கனவு அப்படியே கண்டுக்கிட்டே இருக்கேன், அது என்னத்தை போய், வெறும் கனவு தான் அப்படின்னு நானே எனக்கே ஒரு தடையை போட்டுறேன். அப்போ வெறுமனே கற்பனை செய்வதனால பயன் இல்லை. அந்த கற்பனை உணர்வுகளோடு கூடி இருந்து ஒரு வாழ்வியலாக அந்த இடத்துல ஒரு மாறணும். அதற்கு ஒரு ஏதுவான ஒரு இடத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இது ஒரு வழிவகை தான், அப்படி எடுத்துக்கோங்களேன். அப்போ அதற்கு உண்டான ஏதுவான ஒரு இடமாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது நம் உலகம் போலவும், நம் வாழ்வு போலவும், நம்மை நாமே பார்ப்பது போலவும், நம்முடைய குருவை நாம் காண்பது போலவும், இன்னொரு தனிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி கொண்டு இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு நாம் செல்லுகிறோம். செல்லுவது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கிருந்து அங்கே போகிறது மட்டும் கிடையாது. இங்கிருந்து அப்படியே நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அப்படியே உட்காந்து நீங்கள் முழுமையான அந்த ஒரு கற்பனைக்குள்ள, இந்த எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு சூழலோ இல்லை ஆளோ யாரை நீங்கள் தொந்தரவுன்னு நினச்சிங்கனாலுமே அதிலிருந்து கொஞ்சம் விலகி வந்து அமைதியாக உட்காருங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதை எப்படி செய்யணும்? அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஒரு மொத்த ஒரு உலகத்தை அப்படியே உண்டு பண்ணுறீங்க. இந்த இடத்துல இது எப்படி வரும், இது சரியில்லையே, இது தப்பு தானே அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடுகளுக்கு இங்கே இடமே கிடையாது. நான் தலைகீழாக நடக்கிறது தான் ஏன் நான் உண்டு பண்ண இடத்துல உண்டான சராசரி நிகழ்வு. ஏன் பூமியில் இப்படி நான் நேராக நடந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே எல்லோரும் சீலிங்கில் தான் ஏன் நடக்கிறாங்க, ஃப்ளோருங்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. கற்பனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. உங்களை நீங்களே இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. மேட்ரிங் என்னென்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரோம் அப்படிங்கிறதா இங்கே மேட்ரே. உங்களுக்கு நீங்களே போட்டு வச்சுருந்த கட்டிலிருந்து வெளிவிட்டு வெளியே வரீங்கிறது தான். உங்களுக்கு பறக்கிறதுக்கு பிடிக்குமா? நீங்கள் உண்டு பண்ணக்கூடிய உலகத்தில் எல்லாருமே பறக்கிறாங்க, அப்படி ஜாங்கி நல்லா பறக்கிறாங்க. நீங்களே காற்றுல பறந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எல்லாம் நார்மலாக சிந்திங்க, தப்பு கிடையாது. ரெண்டு கொம்பு வேணுமா, ரெண்டு பல் வேணுமா, இல்லை நாலு கண்ணு வேணுமா, என்ன வேணாலும் வச்சுக்கோங்கப்பா. இல்லை அபரிவிதமான சக்தி வேணுமா, அப்படி ஒரு உலகமா? அந்த உலகம் மந்திர உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, நினச்சிக்கிங்க, தப்புன்னு கிடையாது. யார் உங்களை வந்து தப்புன்னு சொல்ல போகிறா? உங்களுக்கு நீங்கள் தான் கட்டுப்பாடு. ஆனால் இந்த மேட்ரில் கட்டுப்பாடே இருக்கக்கூடாதுங்கிறது தான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டார் போலவே அந்த உலகம் வந்து அப்படி அழகாக அப்படி அந்த உலகத்தை வடிவமைக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இங்கே வந்து இந்த உலகம் இருக்குது, இந்த நாடு இருக்குது, இந்த நாடு இப்படி இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஒரு உலகம், இப்படி ஒரு உலகம் இருக்கியா, பார்க்குறக்கு எப்படி இருக்குது, சூப்பர், அப்படி ஒரு இந்த இடத்துல இந்த ஒரு ப்ளூவிஷ் கலரில், இங்கே ஒரு க்ரீன் கலரில், இப்படி ஒரு அட்மாஸ்ஃபியரிக் இது இருக்குது, மரம் செடி கொடியெல்லாம் இப்படி இருக்குது, அங்கே நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை போட்டுக்கங்க. நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்க டார்க் ப்ளூ சொல்கிறேன், இல்லை ஒரு பர்பிள் கலர் வச்சுக்குவோமா, சும்மா சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதான். நீர் அது போல் தான் இருக்குது, அப்படி குடிக்கும்பொழுது அமிர்த ரசம் குடிக்கிறது போல் இருக்குது. அப்படியெல்லாம் யோசிச்சிங்க, என்ன இருப்போது இல்லை, கோப்பைகளெல்லாம் தங்கத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு இதில் இருக்குது, அப்படியே எடுத்துக்கோமே, தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ இது போல் இருக்கக்கூடிய ஒரு உலகு, நீங்கள் இங்கிருந்து அந்த உலகிற்கு ஒரே ஜம்ப், இங்கே பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த உலகம் தெரியுது, இங்கிருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறீங்க, அப்படியே பறந்து போய் அந்த உலகத்தில் அப்படி லேண்ட் ஆகிறீங்க. அப்படியே கற்பனை பண்ணணுங்க, அப்படியே போய் அந்த இடத்துல லேண்ட் ஆகிறீங்க. இப்போது நீங்கள் அந்த உலகத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த உலகத்தில் இருந்து அந்த உலகத்தை வந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறீங்க. உங்களுடைய கற்பனைக்கு எல்லையே கிடையாது.
வான்போல் விரிந்திருக்கக்கூடியது உங்களுடைய கற்பனையினுடைய வளம், உங்கள் கற்பனையினுடைய சக்தி, அதற்கு இடம் கொடுங்க. சரிங்களா? அப்படியே அந்த ஒரு இடத்த அப்படியே உருண்டு பண்ணி சூப்பராக பார்க்குறீங்க, அப்படியே நடந்து போகிறீங்க அந்த இடத்துல, அப்படியே அழகாக அப்படி நடந்து போகும்பொழுது, இல்லை ஏதாவது ஒரு குட்டி ஒரு மிருகம் அது மேலே பயணிக்கணும், நம்ம ஊரில் குதிரை ஓட்டுறோம்ல அந்த மாதிரி, சும்மா என்ன என்னங்க என்ன இருப்போது அப்படியே பயணிக்கிறீங்க, பயணிக்கும் பொழுது உங்களை நீங்களே பார்க்குறீங்க. இப்போது உங்களை நீங்களே வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்களே பார்க்குறீங்க. இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே எப்படி இருக்கணும், அது சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு, ஆஹா அழகான ஒரு உருவம், பயங்கரமாக நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டீங்களோ, இங்கே இப்போ நிதர்சனத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் இங்கே யோசிச்சிருப்பீங்க இல்லையா? பெரிய பணக்காரனாக இருக்கணும், 6-7 அடி இருக்கணும், பயங்கர ஆஜ அனுபவமாக இருக்கணும், இல்லை கட்ட அழகோடு இருக்கணும், பயங்கர அழகு என்ன நல்லா இங்கே நிதர்சனமாக இருக்கணும்னு யோசிச்சிங்களோ, நல்ல உறவோடு இருக்கணும், கணவன் மனைவி உறவோட, பிள்ளைகள் செல்வத்தோடு, இல்லை இந்த மாதிரி உலக சம்பத்தத்தோடு இருக்கணும்னு, அப்படியே அந்த உலகத்தில் நீங்கள் அதுபோலவே அங்கே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த இங்கே நீங்கள் யோசித்ததெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படியே. சரியா? அப்போ அங்கே அப்படியே கற்பனை பண்ணுறீங்க, அவங்க உங்கள் கூட நீங்களே போய் பேசுகிறீங்க, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க இல்லையா. இப்படி பாருயா, இந்த மாதிரி ஒரு சூழல் ஆகி போச்சுரா, இந்த பூமியில் இங்கேருந்து இப்படி இது பண்ணி நீ ஏது நல்லா இருக்கிறியே அப்படின்னா, எப்படி நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேளுங்க. அப்போ அவங்க என்ன ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போது நம்ம இப்படி ஆகிப்போச்சு, அப்போ உங்களுடைய நிறைகளையும் சொல்லுங்கள், குறைகளையும் சொல்லுங்கள், நிறைகளுக்கு அவர்கள் பாராட்டுவதும் இன்னும் நல்லது அடைவதற்குண்டான வழி சொல்லுவதும், குறைகளுக்கு மாற்று வழி சொல்வதையும் கேளுங்க. இதோடு இருந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு குரு இருக்கார் பாருங்க, அந்த உலகத்தில் வாழ்ந்து உங்ககிட்ட அந்த குரு இருக்கார், அந்த குரு கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர்கிட்ட இன்னும் கேட்கும்பொழுது இன்னும் தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று கிடைக்கிது. அப்போ அதெல்லாம் கேட்டு அந்த நாலேஜ் அப்படி கேதர் பண்ணி அப்படி ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிட்டு நீங்கள் அங்கேருந்து சரியா போயிட்டு வரேன், பிறகு ஒரு நாள் வரேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஜம்ப் அடிக்கிறீங்க. இப்போ தான் இந்த உலகம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அப்போ அங்கேருந்து ஒரு ஜம்ப் அப்படியே இங்கே வந்துடுறீங்க. இங்கே வந்து அப்படியே இறங்கி நின்னோடனே கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்க, இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறை அப்படிக்கு வந்துட்டோம், அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு நம்ம அப்படியே இருக்கோம். அப்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே என்ன பேசணும், என்ன இதெல்லாம் யோசித்தோம், இது என்ன பேசியிருப்போம், இந்த உலகில் நமக்கு எது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டோமோ அது கிடைக்காமல் போனது எதனால், கிடைப்பது எப்படி அப்படிங்கிறதுக்குண்டான கேள்விகளை தான் அவங்க பேசியிருப்போம். நிறைகள் பிரச்சனை இல்லை, குறைகளை பேசினது அப்படிங்கிறது என்ன, எதிர்பார்த்து இன்னும் நடக்கலை. நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்துருக்கலாம், பெரிய பாடகராகணும்னு எதிர்பார்த்துருக்கலாம், பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பணக்காரனாகணும்னு எதிர்பார்த்துருக்கலாம், அரசியல்வாதி ஆகணும்னு என்ன வேணாலும் எதிர்பார்த்துருக்கலாம் இல்லையா, அது அவரவரனுடைய விருப்பம். ரொம்ப அதெல்லாம் இல்லைங்க, நல்ல அழகான மனைவி, இல்லை நல்ல ஒரு கணவர், பிள்ளை செல்வம், நல்லா ரெண்டு அப்பா அம்மா மாமனார் மாமியாரோட இருக்க ஒரு வீடு, இன்றைக்கி வசதிக்கு ஒரு காரு ஒரு பைக்கு போதுங்க, மாதம் ஒரு 1,00,000 ரூபா தப்பு இல்லையே, 10 கோடி வேணாலும் கேளுங்க, என்ன இருப்போது, வேண்டாம் மாதம் ஒரு 1,00,000 ரூபா நல்லபடியான குடும்பம் இருந்தால் போதும் இப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர் எத்தனையோ பேர் உண்டு. அந்த எதிர்பார்ப்புக்கு தான் அங்கே நீங்கள் பேசிக்கிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அந்த விருப்பப்பட்டவங்க அந்த நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, எப்படிடா வாழ்ந்த அப்படின்னு கேட்டுட்டு தான் இங்கே வர்றீங்க. அப்போ அதை அப்படியே மனசில் அப்படியே உள்வாங்கி நிறுத்திட்டு பொறுமையாக நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. இந்த எந்திரிக்கும் பொழுது ஒரு மனதில் ஒரு அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களை கூடி இருக்கும். இப்போ இந்த கூடியிருக்கக்கூடிய மகிழ்ச்சியோடு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாழ்வை இந்த இடத்துல நாம் வாழ்ந்துட்டோம், வாழ போகிறோங்கிறது கூட கிடையாது, அந்த வாழ்ந்த நிறைவோடு, ஏன்னா நம்மளை நாமளே பார்த்துருக்கோமே அவன் வாழ்ந்துட்டுல இருக்கான் சந்தோஷமாக, அப்போ அந்த நிகழ்வோடு அப்படியே பூரணத்தன்மையோடு அப்படியே நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு எந்திரிக்கிறீங்க அப்படியே. இங்கே இன்னும் நடக்கலை நிஜமாலுமே, 3D இங்கே எதுவுமே இன்னும் நடக்கலை, ஆனால் நடந்தார் போல் இருக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. போதும், போய் உங்கள் பழம் பார்க்க போயிருங்க. இது தானாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்தே திரும்ப இதில் மாறுதலே கிடையாது. இதை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம யோகா சிஸ்டமில் இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்க போகிறேங்க. முக்தி பேர் முதல் கொண்டு இதில் அடையலாம். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இது போல் இருக்கக்கூடிய இந்த ஒரு இது எப்படின்னா, தினம் தினம் நீங்கள் இதை பயிற்சி செய்யணும், தினம் தினம் இதை நீங்கள் பயிற்சி, இதுக்குன்னு தனி ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு தடவை அங்கே குதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேருந்து நமக்கு வேணுங்கக்கூடிய விடை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த இதெல்லாம் நம்ம பண்ணி இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, இல்லை மாறப்போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாயா, நம்ம கேட்டுட்டு வந்தோம், அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாயா, இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக அற்புதமாக இருக்கு இல்லையா.
நம்ம வந்து நல்ல காரு காரு பங்களாவோட நல்ல பொண்டாட்டி உள்ளோட நிம்மதியாக இருக்கீங்க வாழ்க்கையில், அந்த உணர்வு உங்கள் மனசில் கூடணும். முப்பரிமான உலகத்தில் நடக்கலையே இன்னுங்கிற ஒரே பொட்டு எண்ணம் உங்களுடைய மனசில் வரக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி அப்படியே அந்த தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அந்த எண்ணத்தை வந்து உங்களுக்கு நீங்கள் வாழ்ந்ததாகவே நினைக்கிறீங்க, உணர்வுகளோடு கூடி அப்படி வாழ்ந்ததாக நினைக்கிறீங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது என்ன ஒன்றும் நடக்கலன்னு யோசிக்கவே கூடாது, நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டீங்கிற உணர்வோடு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ எந்திரிக்கும் போதும் நிதர்சனமாக இந்த இடத்துல இல்லைனாலுமே நீங்கள் அப்படியே வாழ்ந்த அந்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. வெகு சீக்கிரமாக இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்து இந்த யூனிவர்ஸ் நமக்கு நாம் எதிர்பார்த்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்போ நடக்கும்னு கேள்வி இந்த இடத்துல வரவே கூடாது, நடக்கலைனாங்கிற கேள்வியும் வரவே கூடாது. ஏன்னா எங்கள் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது, சந்தேகமே படக்கூடாது. அப்போ முழுமையான அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல இந்த பயிற்சியில் தினந்தினம் நம்ம வந்து செய்யணும். துரிதமான காலத்திற்குள்ளாக நமக்கு வேண்டப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது, மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்படும், ஏற்பட்டே தீரும். சரி, இதை நமக்கு கொடுத்த ஒரு ஆங்கிலேயர் பேர் பர்ட் கோல்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நம்ம போய் வெள்ளைக்காரரை பற்றி வீடியோ பார்க்கலாம், ஒரு நூல் வாங்கி படிக்கலாம், இதுக்கு மேலே அதிகமாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுன ஒரு ஆள், அதாவது நான் வேறு வகையில் இதை பயிற்சி பண்ணுறேன், ஆனால் இப்படியே இந்த குவாண்டம் ஜம்பிங்கிறதையே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நாலு பேர்த்துக்கு சொல்லி தந்தால் அவர்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்பட்டு நமக்கு சாதகமாக நம்ம ஊர்லேயே ஆள் இருக்காரன்னா இருக்கார். அவங்க பேர் நவநீதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று தரேன், விருப்பப்பட்டவங்க அதில் ஜாயின் பண்ணி, இது ஒரு பெய்டு சர்வீஸ் தாங்க, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, எப்போ கொஞ்சம் பிஸியான ஆளுங்க, ஸோ அதனால் மெசேஜ் அனுப்புங்க, அவங்க எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ பேசுங்க. இட் இஸ் அ பெய்டு சர்வீஸ், விருப்பப்பட்டவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அவங்க கூட வந்து பேசலாம். நல்லது ஒரு மனுஷன், சரிங்களா, நவநீதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அண்டு இது ஒன்றும் ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, அவர் எனக்கு தெரியும், நல்ல ஒரு நண்பர், பிறர் நலனையும் நல்லபடியாக கருதக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதில் அவர் கூட பயணிக்கலாம், ரைட். ஸோ குவாண்டம் ஜம்பிங் இது நீங்களே பயிற்சி பண்ணி பார்க்கலாங்க, இது ஒன்றும் ராஜவித்தை ஒன்றும் கிடையாது. இல்லை எனக்கு இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி, ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒருத்தர் ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்கால் நீங்கள் நவநீதனை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எஸ் ஸோ அந்த குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை ட்ரை பண்ணுங்கள். மேலும் நிறைய தேடி படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு நிறைய தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த குவாண்டம் ஜம்பிங் ட்ரை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சாதிக்க முடியாமல் அப்படி போச்சோம், சின்ன வயசில் பைலட் ஆகணும்னு நினச்சிங்க, ஒன்றும் ஆக முடியல, ஆகுங்க, இப்போ ஆகுங்க, முடியும், முயற்சி பண்ணி பாருங்க, ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் பெர்மிட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம், நாளைக்கு என்ன சண்டே தானே, கியூஎன்டேயில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்தனுங்கள், நான் உங்களிடத்தில் நன்றி.